1938 March 4. இப்போது பார்க்கையில் வரலாற்றில் மிக முக்கிய நாள் இந்த நாள். இன்றைக்கு 79 வருட நாள் கொண்ட அன்டன் பாலசிங்கம் அவர்கள் பிறந்த நாள். ஆம், அன்டன் பாலசிங்கம் 1938 March 4 மட்டக்களப்பில் பிறந்தார். இவர் இங்கிலாந்து குடியுரிமையை கொண்ட இலங்கை தமிழராவார். இங்கிலாந்தின் லண்டன் சவுத்பேங்க் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்ற இவருக்கு வேறு பல கல்வி நிலையங்களும் கௌரவ பட்டங்களை அளித்துள்ளன. ஆரம்பத்தில் இலங்கையில் வீரகேசரி பத்திரிகையாளராக பணியாற்றிய பாலசிங்கம் பின்னர் கொழும்பின் பிரித்தானிய தூதரகத்தில் மொழிபெயர்ப்பாளராகவும் கடமையாற்றினார். இதன் மூலம் பிரித்தானிய தூதரகத்தில் 10 ஆண்டுகள் கடமையாற்றியதினால் இங்கிலாந்து குடியுரிமையை பெற்றார். ஆஸ்திரேலியரான அடோல் ஆணை லண்டனில் இவரது முதல் மனைவி இறந்த பின் காதல் திருமணம் செய்து கொண்டார். 1970களில் பாலசிங்கம் இங்கிலாந்தில் எழுதிய 1970களில் பாலசிங்கம் இங்கிலாந்திலிருந்து எழுதிய கெரில்லா போர்முறை குறித்த நூலை வாசித்த புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் பாலசிங்கத்துடன் தொடர்பு கொண்டதன் மூலம் பாலசிங்கத்துக்கு புலிகள் அமைப்புடன் தொடர்புகள் ஏற்பட்டது. விடுதலை புலிகளின் தத்துவாசிரியராக அறியப்பட்டவர் இலங்கை அரசுடன் நடத்தப்பட்ட பெரும்பாலான பேச்சுவார்த்தைகளில் ஆரம்பம் முதல் ஜெனீவா முதல் சுற்று பேச்சுவார்த்தை வரை விடுதலை புலிகளின் குழுவுக்கு தலைமை தாங்கி வந்தார். பின்னர் பாலசிங்கம் இந்தியாவில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தமிழ் போராளிகளுக்கு அரசியல் வகுப்புகளை நடத்தும் போது பிரபாகரனுடனான தொடர்பு மேலும் வளர்ந்தது. 1983 கருப்பு ஜூலைக்கு பிறகு இங்கிலாந்திலிருந்து வெளியேறிய பாலசிங்கம் இந்தியாவில் குடிபெயர்ந்தார். 1985 திம்பு பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை குழுவுக்கு ஆலோசகராக செயலாற்றிய பாலசிங்கத்தின் நிலை காலப்போக்கில் புலிகள் இயக்கத்தில் நிலை உயர்ந்தது. புலிகளின் தலைமை பேச்சுவார்த்தையாளராகவும் அரசியல் ஆலோசகராகவும் உயர்ந்த அதே வேளை பிரபாகரனின் நெருங்கிய நண்பராகவும் மாறினார். 2000 நீண்டகாலமாக இருந்த நீரிழிவு நோய் காரணமாக அவரது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து போனதால் சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்யப்பட்டது. இதன் பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட சக்தி வாய்ந்த மருந்துகளின் பக்க விளைவாக 2006 நவம்பர் மாதம் வயிறு, ஈரல், சுவாசப்பை, எண்பு மச்சைகள் போன்ற உடலின் முக்கிய அவயவங்கள் எங்கும் புற்றுநோய் பரவியுள்ளதை இங்கிலாந்தின் வைத்தியர்கள் உறுதி செய்தனர். தொடர்ச்சியாக வைத்திய பராமரிப்பில் இருந்து வந்த கலாநிதி அன்டன் பாலசிங்கம் 2006 டிசம்பர் 14 தேதி தனது 68வது வயதில் லண்டனில் காலமானார். மறைந்த அன்டன் பாலசிங்கத்துக்கு தேசத்தின் குரல் என்னும் கௌரவத்தை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் அறிவித்தார். அன்டன் பாலசிங்கம் முதலில் மார்க்சியவாதியாக இருந்தார். பின்னர் அதிலிருந்து தன்னை விலக்கி ஈழத்தமிழ் தேசியத்தை வரையறை செய்பவர்களில் ஒருவரானார். தமிழீழ விடுதலை புலிகளில் கற்றறிவு, அனுபவ அறிவு, ஆங்கில மொழி அறிவு, மிதவாதத்தன்மை, வெளியுலக பார்வை தொடர்பு, நகைச்சுவை உணர்வு ஆகியவற்றை கொண்ட ஒரு மிக முக்கிய தலைவராக இவர் விளங்கினார். இறுதி வரைக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தாத தமிழீழ போராளியாக தமிழீழ விடுதலை புலிகளுக்குள் இருந்து செயலாற்றியதும் இவரின் மிதவாத போக்குக்கு இன்னுமோர் எடுத்துக்காட்டாகும். விடுதலை புலிகளை பேச்சுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றி வந்ததோடு 2002 கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பாலசிங்கத்தின் உழைப்பு மிக முக்கியமானதாகும். புலிகள் இயக்கத்தில் உள்ள தீவிரவாத கருத்துள்ள தலைவர்களிடமிருந்து புலிகளை மீட்டு அரசியல் தீர்வுக்கு இட்டுச் செல்ல முனைந்த முக்கிய தலைவராவார் அன்டன் பாலசிங்கம். தமிழீழ விடுதலை புலிகளின் மிதவாத தலைவராக பொதுவாக கருதப்பட்டவர். ஆடம்பர பொருட்களை கொள்வனவு செய்ததை நகைச்சுவையாக மறைமுகமாக சுட்டி காட்டியது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஒருமுறை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் சொன்னதை தான் சத்தியமென உணர்ந்தார். அது, ஓய்வென்பது நமக்கு மரணத்தில்தான் சாத்தியம், அதுதான் சத்தியம்.